ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் ரியல் சிங்கப்பெண். இன்றைக்கி 2-3 சப்ஸ்கிரைபர் கிடையாதுங்க, நிறைய சிஸ்டர்ஸ் வந்து ரிப்பீட்டடாக ஒரு கமெண்ட் கேட்டுகிட்டே இருக்காங்க. ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா இதை பற்றின டீட்டெயில் வீடியோ நம்ம வந்து ஏற்கனவே ஒரு சின்னதாக போட்டிருக்கணும், சரிங்களா? நிறைய சிம்டம்ஸ் சொல்லும்போது இந்த பெயின் ஏன் வருது அந்த மாதிரிலாம் நான் சொல்லியிருக்கிறேன். பட் ஆனால் இதுக்குன்னு தனியாக வீடியோ போட்டால் நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு தான் தனியாக வீடியோ மேக் பண்ணியிருக்கோம். வெஜினல் பெயின், அதாவது நம்ம கர்ப்ப காலத்தில் பிறப்புறுப்பு வலி, இது வந்து காமனாக எல்லாருக்கும் வர்றது தான், சரிங்களா? ஏன் வருது, வந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்ற ஃபுல் டீட்டெயில் பார்க்கலாம். என்னுடைய கர்ப்ப காலத்துலேயுமே என்னோடய குழந்தைங்களுக்கு வந்து வந்துச்சு, சரிங்களா? அது எந்த குழந்தைக்கு அப்படின்றத வீடியோ எண்டிங்கில் சொல்கிறேன், வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ வெஜினல் பெயின் அப்படின்றது வந்து ஏன் ஃபஸ்ட்டு இந்த ப்ராசஸ் நடக்குது அப்படின்னா, நார்மலான லேடிஸ்க்குமே சிலருக்கு வந்து வரும் தான். ஏன்னா அங்கே ஏதாவது இன்ஃபெக்ஷன் ஆகிருக்கும், அப்படி இல்லைன்னா ஒயிட் டிஸ்சார்ஜ் ரொம்ப ஓவராக இருக்கும்போது இச்சிங் ஏற்படும். நம்ம ஓயாமல் இச்சிங்கில் வந்து பார்த்திங்கன்னா அரிச்சிட்டே இருக்கும்போது நமக்கே தெரியாமல் பெயின் வந்து ஜாஸ்தி ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இப்போது கர்ப்ப காலத்தில் ஏன் வெஜினல் பெயின் வருது அப்படின்னா, குறிப்பாக இது வந்து பார்த்திங்கன்னா 9 மந்தில் தான் வரும், அப்படி இல்லைனா 8 மந்தில் வரும். இது வரப்போகுது அப்படின்னாலே அந்த காலத்துலேருந்து என்ன சொல்லுவாங்கன்னா, உங்களுக்கு வந்து டெலிவரிக்கான டேட்டு கிட்ட வந்துருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. கண்டிப்பாக அது ரொம்ப ரொம்ப உண்மை தான். இப்போ டெலிவரி டேட் ரொம்ப கிட்ட வந்துருச்சு அப்படின்னாலுமே வெஜினா பெயின் ரொம்ப ஜாஸ்தி ஆகிக்கிட்டே தான் போகும். அதாவது சிலருக்கு வந்து 5 மந்தில் இருக்குது சிஸ்டர் அப்படிலாம் சொல்லுவாங்க, அதெல்லாம் இருக்கத்தான் செய்யும். ஏன் அப்படின்னா, உங்களுக்கு பேபி வந்து ரொம்ப வளர்ந்துக்கிட்டே போகும்போது ஹெட்டு வந்து உங்களுக்கு, இப்போ சிலருக்கு வந்து பாருங்களேன், 5 மந்த் ஸ்கேன்லேயே வந்து செஃபாலிக் ப்ரெசன்டேஷன் வந்துடும், ஹெட் இன் த லோயர் போல்னு சொல்லிட்டு ஸ்கேன் ரிப்போர்ட்லேயே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஹெட்டு வந்து உங்களுக்கு ரொம்ப சீக்கிரமாகவே கீழே வந்துருச்சு அப்படின்னாலுமே வெஜினல் பெயின் வரும். அது மட்டும் இல்லாமல் ஓவர் ஒயிட் டிஸ்சார்ஜ் இருக்கிறவங்களுக்கு சிலருக்கு இச்சிங் இருக்கும். ஸோ அதனாலையுமே என்ன பண்ணும்னா அந்த வெஜினல் பெயின் இருக்கும். இன்னும் சிலர் வந்து தண்ணி சரியாக குடிக்க மாட்டாங்க கர்ப்ப காலத்தில். தண்ணி குடிக்காத போது என்ன ஆகும் அப்படின்னா, யூரின் போகிற இடம் வந்து கடுத்து கடுத்து வலிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ எல்லாமே அங்கனக்குள்ளே இருக்கிறனால அந்த பிறப்புறுப்பு வலி அப்படின்றது ரொம்ப ஜாஸ்தியாக ஆரம்பிக்கும். சூட்டுனாலையுமே கூட, இந்த சம்மர் டைமில் கன்சீவாக இருக்கவங்களுக்குலாம் ஓவராக வெஜினல் பெயின் இருக்குங்க. ஈவன் இந்த விண்டரை விட சம்மர் வந்து கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா ஓவராக தான் அவங்களுக்குலாம் பெயின் இருக்கும். ஏன்னா எவ்வளோ தண்ணி குடித்தாலும் நமக்கு யூரினாக போயிட்டே இருக்கும். அப்போ ஆல்ரெடி வந்து வெயிலில் வேறு நமக்கு வந்து யூரின் கடுக்கும். ஸோ அதனாலையுமே வெஜினல் பெயின் ஜாஸ்தியாக இருக்கும். இப்போது மெயின் ரீசன் அப்படின்னு பார்த்தோம்னா, பேபியோட ஹெட்டு கீழே வந்துடும். அதுவும் இல்லாமல் கர்ப்பப்பை வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ சென்டிமீட்டர் வந்து எந்த மாதத்தில் திறக்க ஆரம்பிக்கும், டெலிவரி குழந்தை பிறக்கும் போது எவ்வளோ திறந்துருக்கும்னு சொல்லிட்டு நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம், அதை பார்த்துருந்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். டெலிவரி அப்போ 10 சென்டிமீட்டர் வந்து திறந்துருக்கும், சரிங்களா? கர்ப்பப்பை அதுக்கு முன்னாடி வந்து ஒரு சில வாரங்களுக்கு முன்னாடி இருந்தே கொஞ்சம் கொஞ்சமாக அது ஓப்பன் ஆக ஆரம்பிக்கும். அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக ஓப்பன் ஆகும்போது என்ன ஆகும்னா, ஒரு சிலருக்கு அது ஸ்டார்டிங் ஸ்டேஜிலருந்தே ஒரு 6 மந்த் 7 மந்த்லேருந்தே அந்த வெஜினல் பெயின் வந்து ஸ்டார்ட் ஆயிடும். அப்புறம் நம்ம சப்ஸ்கிரைபர் சிஸ்டர் ஒருத்தவங்க ட்வின்ஸ் இருக்குது. ஸோ அவங்களுமே ட்வின்ஸாக வந்து அவங்க கன்சீவாக இருக்காங்க. அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உட்காந்து எந்திரிக்கும் போதெல்லாம் கொஞ்சம் அந்த யூரின் போகும்போது ரொம்ப பெயினாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக என்னோடய கேர்ள் பேபி கன்சீவாக இருக்கும்போது 7 மந்த்லேருந்து எனக்கு ஆரம்பித்த இந்த பிரச்சனை கண்டிப்பாக எனக்கு அந்த குழந்தை பிறக்கிற வரைக்கும் இருந்துச்சுங்க. ரொம்ப தாங்க முடியாது. 7 மந்த் 8 மந்த்லாம் எனக்குமே அந்த யூரின் உட்காந்து போகும்போது வலிக்கத்தான் செய்யும். நான் டாக்டர் கிட்ட கேட்டிருக்கேன் சஜஷன், அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஒன்றும் இல்லாமல் பேபி வந்து பார்த்தீங்கன்னா லோயர் பொல்ல இருக்காங்க உங்களுக்கு. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெஜினல் பெயின் வந்து இப்போ இருந்தே ஆரம்பித்து இந்த டெலிவரி வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கத்தான் செய்யும். பட் ஆனால் இது ரொம்பவே நார்மல். நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் என்ன அப்படின்னா, கண்டிப்பாக நம்ம அந்த பிளேஸ், இப்போ யூரின் போகிறோம், அடிக்கடி யூரின் வரும், சரிங்களா? நீங்கள் கண்டிப்பாக வெது வெதுப்பான தண்ணியில் வந்து கழுவணும். ஃபஸ்ட்டு ரீசன் அதுதான். நீங்கள் வந்து சும்மா போயிட்டு அப்படியே வர்றது, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சிலர் வந்து பேண்டீஸ்லேயே ரொம்ப வாட்டர்லாம் நனைஞ்சிரும், அந்த மாதிரி இறுக்கமாக போடுவாங்க. ஸோ அதனாலையுமே வெஜினல் பெயின் வந்து வரும் அப்படின்னு டாக்டர் வந்து சொல்கிறாங்க. நீங்கள் என்ன பண்ணால், ஒரு 6 மந்த் ஆகிடுச்சு அப்படின்னா பேண்டீஸ் வந்து போடக்கூடாதுங்க, உள்ளே வந்து எதுவும் போடக்கூடாது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணும்போது நல்லா சுத்தப்படுத்திட்டு தான் ஒருவேளை பேண்டீஸ் போடணும் அப்படின்னாலும் நீங்கள் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு தண்ணியுமே நிறைய குடிக்கணும். நான் கேர்ள் பேபிக்கு கன்சர்வ் ஆகும்போது அது வந்து சம்மர் டைம் வேறு, ஆல்ரெடி எனக்கு யூரினரி இன்ஃபெக்ஷன் வேறு இருந்துச்சு. ஸோ அதனால எனக்கு வந்து பார்த்திங்கன்னா வெஜினல் பெயின் ரொம்ப ஜாஸ்தி ஆகிக்கிட்டே தான் போச்சு. இப்போ எங்கள் பாட்டிக்கிட்ட சொல்லும்போது அவங்களாம் வந்து ஒன்றுமே இது பிரச்சனை இல்லை, நீச்ச தண்ணி குடி சரியாக போகும் அப்படின்னு சொல்லுவாங்க. நீச்ச தண்ணினா பழைய சோறு இருக்கும்ல, அதை வந்து நம்ம வந்து மிச்சமானதை வந்து தண்ணி ஊற்றி வச்சுருவோம் காலையில் பழைய சொல்ல, அந்த தண்ணியில் சீரகத்தை வறுத்து பொடி பண்ணி போட்டு அதை குடிக்க சொல்லுவாங்க. அதை குடிக்கும்போது அந்த வெஜினல் பெயின் வந்து குறையும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் நான் பண்ணி எனக்கு நல்லாவே அது குறைஞ்சிருக்கு. நீங்கள் சீரகம் நீச்ச தண்ணியும் குடிக்கும்போது சூடும் உங்களுக்கு உடம்புல வந்து குறையும், தண்ணி சத்துமே நிறைய அவங்க வாட்டர் லெவல் கம்மியாக இருக்கும், உங்களுக்கு தண்ணி சத்து அதிகமாகும். ஸோ அந்த ஹீட்டுனால வெஜினல் பெயின் வருது அப்படின்றவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதுவுமே கம்மியாகும். சிலருக்கு வெஜினல் அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன கொப்பளமாக இருக்கும். இதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா இன்ஃபெக்ஷன் தான்.
இங்கே வந்து இப்போ சப்போஸ் நீங்கள் வந்து ஒரு இச்சிங்னால லேசாக அரைச்சிருப்பீங்க, அப்போ துணியோடு சேர்த்து நீங்கள் அதை அரைக்கும் போது உங்களுக்கு சின்ன சின்ன கொப்பளமாக அந்த இடத்துல வர சான்சஸ் இருக்குது. தண்ணி தான் மெயின் ரீசன், நிறைய பேருக்கு கன்சீவாக இருக்கவங்களுக்கு தண்ணி நல்லா குடிக்கலனாலே வெஜினல் பெயின், யூரினரி இன்ஃபெக்ஷன் இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம் வரும். ஸோ முக்கால்வாசி இப்போ நம்ம கிட்டே இருக்கிற ஒரு எளிய மருந்து நமக்கு வெஜினல் பெயின் வரக்கூடாது அப்படின்னா நம்ம யூரின் போயிட்டு வந்து நல்லா வாஷ் பண்ணிடணும், தண்ணி நிறைய குடிக்கணும். இந்த ரெண்டே ரெண்டு தான் டாக்டருமே சொல்லுவாங்க. மற்றபடி அது வந்து 5 மந்தோ 7 மந்தோ எப்போ வந்தாலும் ரொம்ப ரொம்ப நார்மலான ஒரு விஷயந்தான். உங்களுக்கு நார்மல் டெலிவரி ஆகிறவங்களுக்கு இந்த வெஜினல் பெயின் வந்து பார்த்தீங்கன்னா வரவங்களுக்கு நார்மல் டெலிவரி ஆகிற சான்சஸ் நிறைய இருக்குதுன்னு டாக்டர் சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா அவங்களுக்கு வந்து அது முன்னாடியே தெரியக்கூடிய ஒரு பெஸ்ட்டு சிம்டம்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னோட கேர்ள் பேபிக்குமே எனக்கு அப்படி தான், 7 மந்த்லேருந்தே ஆரம்பித்தது தான். ரொம்ப ஜாஸ்தி ஆகிக்கிட்டே தான் இருந்துச்சு நாளுக்கு நாள். ஸோ டாக்டர் சொன்னது கரெக்டாக தான் இருந்துச்சு, எனக்கு வந்து நார்மல் டெலிவரி தான். சரிங்களா, நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்து உங்களை நான் பார்க்குறேன். உங்களுக்கு ஏதாவது வீடியோ வேணால் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் கீழே கேளுங்கள், உங்களுக்கு நான் கிளியர் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு நல்ல யூஸ்ஃபுல்லான வீடியோவோட உங்களை நான் பார்க்குறேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.